Hi students, I am Vino. 11th month chapter 3 la exercise 3.4 la 12th question paakalam. Question enna kuduthirukanga, prove that sin 75 minus sin 15 is equal to cos 105 plus cos 15 appdin solirukanga. Okay va check paarenga. So sin 75 minus sin 15 is equal to cos 105 plus cos 15. Okay, va. So, if you do this, LHS edutittu RHS proof pandrathu oru method. LHS ku oru answer kandupidichu RHS ku oru answer kandupidichu rendoda answer equal appdin solradhu oru method irukku. So idhula na second method dhaan edukka poren. So enna na ipo LHS vandu assume panikuren, LHS assume panni adu solve panni oru answer kondu vandukuren. Adhe mari RHS edutittu adaiyum solve panni oru answer kondu vandukuren. Indha rendoda answer equal appdina LHS equal to RHS appdin to proof panirla. Okay, va. Sin 75 minus sin 15. Sin 75 epdi pirichikaralam appdin paathinga na sin 90 minus 15. Sin 90 minus 15 appdina solumbodhu adu endha quadrant la varum na so idu 0. இது வந்து என்னன்னா 90. அப்போ 90 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது வந்து எந்த குவாட்ரன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல எல்லாமே ப்ளஸ் இல்லையா? பட் ஆனால் சைன் 90 மைனஸ் தீட்டானா இந்த லைனை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது சைனு காசாக மாறும், காஸ் சைனாக மாறும். அப்போ என்னாகும், காஸ் ஆல் எல்லாமே வந்து ப்ளஸ் அப்படிங்கிறப்ப சைன் வராது. ஸோ காஸ் 15 மைனஸ் சைன் 15. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் RHS. ஸோ இப்போ RHS என்ன இருக்குது, காஸ் 105 ப்ளஸ் காஸ் 15. இப்போ காஸ் 105னா இதை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் காஸ் 90 ப்ளஸ் 15 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறேன். சைன் வந்து சாரி காஸ் தானே ப்ளஸ் காஸ் 15 டிகிரி, ஏன்னா இங்கே வந்து காஸ் தானே இருக்குது. இப்போ சைன் 90 ப்ளஸ் தீட்டா, அப்போ என்னாகும், இது 90 இது வந்து 180. அப்போ இங்கே என்ன இருக்கும், 90 ப்ளஸ் தீட்டா இது வந்து என்னென்னா செகண்ட் குவாட்ரன்ட். அப்போ ஆல் இது வந்து என்னென்னா சைனு, இங்கே வந்து என்னென்னா சைன் மட்டும்தான் ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ மீதி எது வந்தாலும் மைனஸ். அப்போ இங்கே காஸ் இருக்குது, ஸோ மைனஸ். நெக்ஸ்ட்டு இந்த 90 வச்சு பார்க்கும்போது 90 ப்ளஸ்ஸுனாலும் சரி தான், 90 மைனஸ்னாலும் சரி தான், சைன் காசாக மாறும், காஸ் வந்து சைனாக மாறும். அப்போ காஸ் என்னவா மாறும் அப்படின்னா சைனாக மாறுது. ஸோ சைன் 15 டிகிரி ப்ளஸ் காஸ் வந்து என்னென்னா 15 டிகிரி. இது என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கலாமா, அதாவது ஃபஸ்ட்டு ப்ளஸ் செய்யும் செகண்ட் வந்து மைனஸ் செய்யும். ஸோ காஸ் 15 டிகிரி மைனஸ் சைன் 15 டிகிரி, இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எப்படி இருக்குது, ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. என்ன எழுதிக்கலாம், LHS ஈக்குவல் டு RHS. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா க்வெஸ்சனில் ப்ரூஃப் பண்ண சொன்னதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.